ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து டிஃபன் செய்கிறப்ப என்ன செய்யறதுன்னு ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது வந்து உடனடியாக செஞ்சிடலாம். காயெலாம் எதுவும் தேவை கிடையாது, வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். ஈஸியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பில் 1 கொத்து சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 சொம்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். சாம்பாருக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூனு கடல மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியாக கரைச்சிக்குங்க. இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா சாம்பார் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்மளுடைய டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.